உலகின் மையப்பகுதியில் தான் கௌஃபத்துல்லா இருக்கின்றது என்பதுதான் குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் உலகம் உருண்டை என்று நம்முடைய திருக்குறானிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆராய்ச்சியாளர்கள் இதை பற்றி என்ன சொல்லுகின்றார்கள்? அல்ஹம்துலில்லா, அருள்மறை திருக்குறானில் பூமி உருண்டையாக இருக்கிறது என்பது 17 ஆயத்துக்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. கலிலியோ என்ற விஞ்ஞானி 550 ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமி உருண்டை என்பதை நிரூபித்தாரு. அப்போது இருந்த போப்பாண்டவர், அவர் பைபிளிலே பூமி தட்டையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறத அவங்களா எழுதி வச்சுக்கிட்ட பைபிள்ல அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஈஞ்சில் என்ற வேதத்தை இறைவன் இறக்கி அருளியிருந்த போதிலும் பைபிள் என்ற வேதத்தில் அவங்க பூமி தட்டைன்னு எழுதி வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மாற்றமாக கலிலியோ என்ற விஞ்ஞானி கண்டுபிடிச்சதுனால அவருக்கு மரண தண்டனை விதிச்சாங்க. கலிலியோ ஓடினார், என்னை விட்டுருங்க, என்னுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்லாம் நான் வாபஸ் வாங்கிடுறேன், என்னுடைய ஆராய்ச்சி குறிப்பெல்லாம் நான் தீ வச்சு எரிச்சிடுறேன், என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி ஓடினார். ஆனால் மத வெறியர்கள் அவரை ஓட ஓட விரட்டி சென்று ஒரு கட்டடம் பாதி கட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே அவர் நுழையிறாரு, அதுக்குள்ளே வச்சு அவரை கட்டையாலும் கல்லாலும் அடித்தே கொன்றார்கள். ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் கொலம்பஸ்னு ஒருத்தர் வந்து பூமி உருண்டைன்றதை உலகத்துக்கு நிரூபித்து மக்களுக்கு அறிவித்தாரு. மனிதகுல வரலாற்றில் இப்படி தான் தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் 1434 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுத படிக்க தெரியாத உம்மி நபி என்று அழைக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தின சத்திய வசனத்தில், பாலைவனத்தை சேர்ந்த ஒட்டகங்களை மேய்க்கக்கூடிய மக்களுக்கு தலைவராக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக வெளிப்பட்ட குர்ஆனின் சத்திய வசனங்கள்ல அல்லாஹு தஆலா 17 ஆயத்துக்களில் பூமி உருண்டை என்பதை தெளிவுபடுத்துறான். அதுல நேரடியாக சொன்ன விஷயமாக 79வது சூரா, குர்ஆனுடைய 79வது அத்தியாயத்துல 30வது ஆயத்துல சொல்றான், இந்த பூமியை நான் பறவையின் முட்டையை போல படைச்சிருக்கிறேன். தகாகா என்ற அரபி வார்த்தை அந்த ஆயத்தில் வர்றதை வச்சு பறவையின் முட்டையை குறிப்பதாக நிஜாமுதீன் ஹஜரத் மர்ஹூம் நிஜாமுதீன் ஹஜரத் மண்பையி அவர்கள் சென்னை பிரசவாக்கம் பள்ளிவாசலின் தலைமை இமாமாகவும் ஜமாத்துல் உலமாவினுடைய மாநில தமிழ்நாட்டு தலைவராகவும் இருந்த அவங்க வபாத் ஆயிட்டாங்க. அவங்க 37 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின குர்ஆன் தர்ஜுமாவில் அடிக்குறிப்பாக தப்சீர் விளக்கமாக சொல்லியிருக்கிற இந்த விஷயம், தகாகா என்ற வார்த்தையை கொண்டு பூமி பறவையின் முட்டை போல இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொன்ன விஷயத்தை எடுத்துத்தான் பல்கலைக்கழகத்தில் என்னை போன்ற ஆராய்ச்சியாளர்கள் பூமி உருண்டை என்று வேறு எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு என்று தேடணும். 79வது சூரா 30வது ஆயத்து, பறவையின் முட்டையை போல நான் படைச்சிருக்கேன்னு அல்லாஹு தஆலா சொல்றான். பறவையின் முட்டைனா கோழி முட்டை நீள் உருண்டையா இருக்கும், வாத்து முட்டை நீள் உருண்டையா இருக்கும், குருவி முட்டை கரெக்டான உருண்டையா இருக்கும், இதுல எந்த முட்டையை அல்லாஹு தஆலா சொல்றான்? இந்த கேள்வி வந்தது ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில். அப்ப முஸ்லீம் அல்லாத அறிஞர்கள் அரபி வல்லுநர்கள் சொன்னாங்க, பாலைவனத்தை சேர்ந்த ஒட்டகங்களை மேய்க்கக்கூடிய மக்களுடைய தலைவர், அவருக்கு வெளிப்பட்ட அரபு மொழி ஆயத்துல இந்த விஷயம் வந்திருக்கு, அதனால அரபு நாட்டு பறவை பாலைவனத்தை சேர்ந்த பறவை நெருப்பு கோழி என்று சொல்லக்கூடிய ஆஸ்ட்ரிச் பறவையினுடைய முட்டை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆஸ்ட்ரிச் பறவையுடைய முட்டை எப்படி இருக்கும்? மிகச்சரியான உருண்டையாக பந்து மாதிரி இருக்காது, சாத்துக்குடி பழம் மாதிரி இருக்கும். சாத்துக்குடி பழம் மிகச்சரியான உருண்டை இல்லை, மேலையும் கீழையும் கொஞ்சம் தட்டையாக வயிற்றுப்பகுதி உப்பலா இருக்கும் சாத்துக்குடி பழம். இன்றைக்கு விண்வெளிக்கு ராக்கெட் மூலமாக சேட்டலைட்டுகளை அனுப்பிச்சு அங்கிருந்து படம் பிடிச்சி விஞ்ஞானிகள் காட்டுறாங்க, பூமி தென் துருவத்திலையும் வட துருவத்திலையும் கொஞ்சம் தட்டையாக வயிற்றுப்பகுதி உப்பலான சாத்துக்குடி பழம் போன்ற உருண்டையாக இருக்கிறது. நெருப்பு கோழி என்ற பறவையினுடைய முட்டை எப்படி இருக்குமோ அப்படித்தான் பூமி இருக்கு, இன்றைக்கு விஞ்ஞானிகள் நிரூபித்திருக்கிறார்கள். ஆச்சரியம் இதில், 1434 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்திற்கு பூமி உருண்டை என்பதை முதலில் அறிவித்தவனாக அல்லாஹு தஆலா இருக்கான். இது தவிர மற்ற ஆயத்துக்கள்லையும் இருக்கு, இரண்டு கிழக்குகளுக்கும் இரண்டு மேற்குகளுக்கும் சொந்தக்காரன், தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு, ஒரு கிழக்கு ஒரு மேற்கு தான் நமக்கு தெரியும், ரெண்டு கிழக்கு ரெண்டு மேற்கு இருக்குன்னு அல்லாஹு தஆலா சொல்றானே. அப்பதான் அறிஞர்கள் விளக்கம் கொடுத்தாங்க, பூமி உருண்டையாக இருக்கிறதுனால இப்ப கிழக்கே
இந்தியாவில் கிழக்கே வெளிச்சமாக இருக்கிறது. இந்தியாவுக்கு நேர ஓட்ட போட்டுக்கிட்டே போனோம்னா பூமி உருண்டையுடைய மறுபக்கத்தில் அமெரிக்காவில் நம்ம எந்திரிப்போம். அமெரிக்காவில் இப்ப கிழக்கே இருளாக இருக்கிறது, ஒரு கிழக்குல வெளிச்சம் ஒரு கிழக்குல இருட்டு. அப்ப பூமி உருண்டையில ரெண்டு கிழக்கு இருக்கு, ரெண்டு மேற்கு இருக்கு. பூமி உருண்டை என்பதை அல்லாஹு தஆலா மறைமுகமாக இப்படி சுட்டி காட்டுறான்னு சொன்னாங்க. இன்னொரு ஆயத்து இருக்கு, இரவை பகலில் புகுத்தினேன் பகலை இரவில் புகுத்தினேன்னு குர்ஆனுடைய ஆயத்து. அதுக்கும் சொன்னாங்க பௌதிகத்துறை ஆசிரியர்கள் சொன்னாங்க, பூமி சதுரமாக இருந்தால் அந்த சாயந்தர நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் மங்கி கொஞ்சம் கொஞ்சமா இருள் ஆதிக்கத்துக்கு வருதே, அதே மாதிரி அதிகாலை நேரத்துல பஜ்ர நேரத்துல இருள் கொஞ்சம் கொஞ்சமா விலகி கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வருதே. பூமி உருண்டையா இருந்தா தான் அப்படி வரும், சதுரமா இருந்தா இருட்டு இருந்துகிட்டே இருக்கும் டக்குன்னு வெளிச்சம் மாறும். பூமி உருண்டை என்பதற்கு பௌதிக துறையினுடைய ஆதாரமாக இந்த ஆயத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான்னு சொல்லி பௌதிகத்துறை ஆராய்ச்சியாளர்கள்லாம் இதை சொன்னாங்க. இரண்டு கிழக்குகளுக்கும் இரண்டு மேற்குகளுக்கும் சொந்தக்காரன் அதிபதியானவன் 55வது சூரா 17வது ஆயத்துல வருது. இரவை பகலுக்குள் புகுத்தினான் பகலை இரவுக்குள் புகுத்தினான் குர்ஆனுடைய 31வது சூராவில் 29வது ஆயத்தாக வருது. 79வது சூரா 30வது ஆயத்துல பறவையின் முட்டையை போல படைச்சிருக்கேன்னு சொன்னான். இது போன்ற இன்னும் பல ஆயத்துக்களை சொன்னார்கள். இறைவன் பூமியை பந்து மாதிரி உருட்டி விட்டேன் அப்படின்னு சொல்றான். தக்வீர் என்ற அரபி வார்த்தையை கொண்டு உருட்டி விடப்படுதல், உருண்டையா இருக்கிறத தான் உருட்டி விட முடியும், செவகமா இருக்கிறத எப்படி உருட்டி விட முடியும், தூக்கி தான் போட முடியும். அப்ப இறைவன் இந்த தக்வீர் என்ற வார்த்தையை கொண்டு பந்து போல பூமி உருண்டையாக இருக்கிறது என்று நமக்கு சுட்டி காட்டுறான்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லா, இறைவன் விளக்கிய பூமி உருண்டை என்ற கருத்து வெகு நாட்களுக்கு பிறகுதான் மனிதர்களால் அறியப்பட்ட கருத்தாக இருக்கிறது. இந்த பூமியானது தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. ஒரு வினாடிக்கு 56 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துது. ஒரு மணி நேரத்திற்கு 2,600 கிலோமீட்டர் வேகத்துல இந்த பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை நீள்வட்ட பாதையில சுத்துது. சூரியனை சுத்துற வேகம் மணிக்கு 25,000 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துது. ஏன் வட்டமா சுத்தாம நீள்வட்ட பாதையில சுத்துற மாதிரி இந்த பூமியை மாத்திரம் அல்லாஹு தஆலா சூரியனை சுத்தி வரும்போது நீள்வட்டம் ஓவலா சுத்துது? ஏன் அப்படி அமைச்சா? அதே மாதிரி பூமி கொஞ்சம் சாய்வாக இருக்கு, வட துருவத்திற்கும் தென் துருவத்திற்கும் நேர நட்டக்கு இல்லை, 23.5 டிகிரி சாய்வாக இருக்கிறது. தன்னைத்தானே சுத்துகிறது, சூரியனை நீள்வட்ட பாதையில் சுத்துகிறது. இப்படி சுத்துறதுனாலதான் கோடைகாலம் குளிர்காலம் வசந்த காலம் இலையுதிர்காலம் என்று 4 பருவங்கள், சம்மர் விண்டர் ஆட்டம் என்று 4 வகை பருவ காலங்கள் வருவதற்கு இந்த நீள்வட்ட பாதையில சுத்துறதும் 23.5 டிகிரி சாய்வாக இது சுத்துறதும் காரணமா இருக்கு. எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட காரணத்தோட அமைச்சிருக்கிற விஞ்ஞான ரீதியாக இன்னைக்கு வெளிப்பட்டுகிட்டே இருக்கு. மலைகளை நங்கூரமாக நட்டு வச்சேன்னு அல்லாஹு தஆலா சொல்றா. பூமி லட்டி இது போகிற வேகத்துல எங்கிட்ட பிச்சுக்கிட்டு போயிருக்கும், அதுக்கு நங்கூரம் போட்ட மாதிரி மலைகளை குறிப்பிட்ட அளவுல குறிப்பிட்ட இடங்களில் அதை நட்டு வச்சிருக்கிற காரணத்தினால சூரியனை சுற்றி கரெக்டா வந்துகிட்டே இருக்கு. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு மிகப்பெரியதாக இருக்கிறது. விஞ்ஞானிகள் இன்னைக்குதான் 2000 நூற்றாண்டுகளுக்கு பிறகும் இன்னைக்கும் சரியா கண்டறிய முடியாம ஆச்சரியத்துல மூழ்கிறாங்க. இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்துல சொன்னா, இந்த பூமிக்கு மாத்திரம் ஒரு ஈர்ப்பு விசையை கொடுத்தேன், அதனாலதான் மனிதர்களும் பிராணிகளும் நீங்கள் நடமாடி திரிகிறீர்கள் சொன்னான். இந்த இதை பின்னாடி ஐசக் நியூட்டன்ற விஞ்ஞானி கண்டுபிடிச்சா புவியீர்ப்பு விசைன்னு இதுக்கு பேரு. இந்த புவியீர்ப்பு விசை 9.8 தான் உலகம் பூரா, ஆனா காபத்துல்லாவை சுற்றிலும் 60 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு ரேடியஸுக்கு இது 10.02 இருக்கு. அங்க மட்டும் எப்படி புவியீர்ப்பு விசை அதிகமாச்சு 4 பாயிண்ட்? உலகம் பூரா 9.8, காபத்துல்லாவை சுற்றிலும் 60 கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்த திசையில போனாலும் 10.02, 4 பாயிண்ட் எப்படி கூடுச்சு அங்க மட்டும் புவியீர்ப்பு விசை? விஞ்ஞானிகளால் விளக்க முடியல. ஆனால் குர்ஆன் ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா இத பூமியினுடைய நடுப்பகுதியின் அறிவிச்சிருக்கான், பூமியினுடைய மையமாக இது இருக்கிறது. தொடரும்
சஹி புகாரி இல்லை, புகாரி ஷெரீஃபில் ஒரு ஹதீஸ் வந்திருக்கு. ஹதீஸுடைய நம்பர் வந்து 3543 நம்பராக இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸ் ஹஜரத் உபைதுல்லா பின் அபி யசீத் என்பவர் வந்து அறிவிக்கிறார். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களுடைய வீடு அது வந்து கல்லால் கட்டப்பட்ட ஒரு செவராக இல்லை. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்த பிறகு அந்த வீட்டில் தான் அடக்கப்பட்டாங்க. இப்போ எங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரு முபாரக் இருக்கின்றதோ அந்த இடத்துல தான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அடக்கப்பட்டாங்க. அப்படி அடங்கியிருக்கும்போது பல காலத்துக்கு பிறகு ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய காலகட்டத்தில் அதை சுற்றிலும் ஒரு செவரி எழுப்பப்பட்டது, எழுப்பி அதற்கு வந்து பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. இப்போ கபரை சுற்றி ஒரு கட்டிடம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாக்கா அது சஹாபாக்கள் செஞ்சுருப்பாங்களா? அதுவும் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கியிருக்கிறாங்க, ஹஜரத் அபூபக்கர் நாயகமும் அந்த இடத்துல அடங்கியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த சுற்றி வந்து கட்டிடம் எழுப்புறாங்க. அப்படி தவறாக இருந்திருந்தாக்க அவங்க கண்டிப்பாக அது மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த ஹதீஸ்கள் மூலியமாகவும் கட்டப்பட்ட ஒரு இடமா இருந்தாலும் அங்கே வந்து ஜியாரத்து செய்யலாம். இப்போ ஹஜரத் வந்து இப்போ ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, அபு ஐயூபுடைய ஹதீஸ் மர்வானுடைய காலத்தில், அது மர்வானுடைய காலம் வந்து உமர் ரழியல்லாஹு பிறகு அது நடந்த இது. அப்போ அவங்க வந்து அது கட்டப்பட்ட இருந்த நிலையிலும் அவங்க வந்து ஜியாரத்து செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுல இருந்து தெரிஞ்சிருது நம்மளுக்கு. அப்போ இந்த ஹதீஸ்கள் மூலியமா நம்மளுக்கு என்பதற்கு ஏகப்பட்ட ஆதாரங்கள் ஹதீது வழியாக இருக்கின்றது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டோம். அப்ப கபர் ஜியாரத் கூடும் அப்படிங்கிறது நம்ம மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப வந்து கட்டிடமாக கட்டப்பட்டிருக்கு, அதுல எப்படி ஜியாரத் பண்ண கூடாது அப்படின்னு கேட்டோம். அதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து எப்படின்னா ஒரு அருமையான உதாரணத்தை அவங்க எடுத்து சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னதாக சென்னை திருவள்ளிக்கேணியில் பெல்ஸ் ரோடுன்னு இருக்கு, நமக்கு சேப்பாக்க ஸ்டேடியம் பக்கத்தில் சைதானியம்மா தர்கா அப்படின்னு சொல்லி ஒரு தர்கா இருந்தது, அந்த ஒரு பள்ளிவாசல். அந்த தர்காவை பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அது என்னமோ பள்ளிவாசல் ஆக்கிட்டேன்னு அப்படின்னாங்க. அந்த தர்காவை அப்படியே தரமட்டமாக அந்த கபரை வந்து தரமட்டமாக்கிட்டாங்க, அது மேல நின்று துளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பண்ணிட்டாங்க. இதுக்காக என்ன எங்களுடைய நம்முடைய சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவை சார்பில் நம்ம பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணோம். பண்ணி போலீஸ்லாம் வந்து ரொம்ப இது பண்ணாங்க. அப்புறம் நம்ம தலைமை காஜியாக இருக்கக்கூடிய சையீத் சலாவுதீன் அஜிலத் அவர்களை வந்து அதுக்கு வந்து தவறு அவர் செஞ்ச தப்புன்னு சுட்டி காட்டி அவங்க வந்து இது பண்ணாங்க. காலப்புகளை பார்த்தீங்கன்னா அதை அப்படியே பண்ணிட்டாங்க. அது நாங்கள் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணி வந்து அது இது மாதிரி ரொம்ப இடங்களில் வந்து சில பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து எப்படி அது கூடுங்கிறத நான் அது மேலே நின்று தொழுகிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு மன சங்கடத்தை உருவாக்கியது பார்த்தீங்களா? இன்னொரு காரணம் என்ன, ரொம்ப இடங்களில் வந்து தர்காக்கள் இருக்குது, தர்காக்களுக்காக தான் அந்த இடமே இருக்கு, அவங்களுடைய இடம் தான் அது. ஆனால் இவங்க என்ன பண்ணான்னா தர்காக்கு வரக்கூடியவர்கள் தொழுகட்டும் அப்படிங்கிறக்கான அங்கே அது தொழுகைக்கான இடத்தை ஏற்பட்டான். இது காலப்போக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தர்காவையே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாம் ரொம்ப இடங்கள் அப்படி நடந்துட்டு இருக்கு, நம்ம நிறையா நிகழ்வுகள் நம்மளாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதை வந்து எப்படி அது கூடும், அதாவது தவறான செயல் அல்லவா? அது நீங்கள் கொஞ்சம் விளக்கம் சொன்னால் நல்லாயிருக்கும் எனக்கு. கண்டிப்பாக. அதாவது இவங்க வந்து கபரை வந்து இடிக்கணும்னு சொல்லி சொல்கிறதுக்காக வேண்டி ஒரு ஹதீஸை வந்து முதல்ல சொல்லுவாங்க. ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹுவுடைய ஹதீஸை வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. அந்த ஹதீஸில் என்ன இருக்குன்னு சொன்னாக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அனுப்பினார்கள், எதற்காக வேண்டி அனுப்பினார்கள் என்று சொன்னால், உயரமான கபரை கண்டால் அதை தரைமட்டமாக்கி விடுங்கள். இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம், இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம், தரைமட்டமாக்கி விடுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலையையோ அல்லது ஒரு ஓவியத்தையோ கண்டாக்க அதை அழித்து விடுங்கள்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இவங்க வந்து சொல்லுவாங்க. அந்த ஹதீஸை வச்சு முஸ்லிம்களுடைய கபர்கள் கூட உயரமாக இருந்தாக்க அதை வந்து அழிக்கணும், அதை தரமட்டமாக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஒரு கொள்கையாக வச்சு இது மாதிரியான செயல்களை வந்து ஈடுபடுறாங்க. ஆனால் முழுமையான ஹதீஸ்களுடைய ஞானம் இவர்களுக்கு இருந்துருச்சுன்னு சொன்னாக்கா இவர்கள் இப்படி பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னாக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கபர்களை அழிக்க சொன்னார்கள் என்று சொல்லி பார்த்தாக்கா அது முஷ்ரிக்கீன்களுடைய கபர்கள், முஷ்ரிக்கீன்களுடைய கபரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அதை வந்து அழிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா முஸ்லிம்களுடைய கபர் வந்து அது கண்ணியத்திற்குரிய கபராக இருக்கின்றது, அந்த அந்த கபருடைய இடம் வந்து அது கண்ணிய பாதுகாக்கப்படக்கூடிய இடமா இருக்குன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதாக பல ஹதீஸ்களை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். முதல்ல முஸ்லீம் ஷெரீஃபில் ஒரு ஹதீஸ் இருக்குது, அந்த ஹதீஸில் என்ன சொல்கிறாங்கனாக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னுடைய பாதம் நெருப்பில் வைத்து அது நெருப்பில் வைப்பதை விட என்னுடைய பாதத்தை வந்து என்னுடைய செருப்பில் வைத்து தைத்து விடுவதை விட
கபருடைய ஒரு மோமினுடைய கபிரின் மீது என்னுடைய கால் வைப்பதை நான் வந்து விரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு நபி சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல அதே முஸ்லீம் ஷெரீஃப்ல சொல்றாங்க, லா துசல்லு இலைஹா, கபரின் பாலும் தொழாதீங்க கபரின் மீதும் தொழாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ்ல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இவங்க இந்த ஹதீஸ்களுக்கு மாற்றமாக இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கபர்களை ஒடித்து அதை தரமட்டமாக்கி அதன் மீது நின்று தொழுவது வந்து ஒரு பெரிய குற்றம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது வந்து தடை செஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸை பாருங்க, முஸ்னத் அஹமதுல அந்த ஹதீஸ் இருக்கு. அதுல உம்மாரா ரஜியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் நான் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஒரு கபரின் மீது சாய்ந்து கொண்டிருப்பதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கண்டாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, லா தூசி சாஹிபுல் கபர், இந்த கபரை வந்து நீங்கள் வந்து நோவினை செய்யாதீர்கள். வலா யூசிகா, அந்த கபரு கபரில் இருப்பவரும் உன்னை வந்து நோவினை செய்யாமல் இருக்கட்டும் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ சாய்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலை கூட கபருக்கு அது வந்து நோவினை, அது வந்து கண்ணிய குறைவுன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கும் போது, இதை வந்து தரமட்டமாக்கி அதை வந்து மண்ணோட மண்ணாக்கி அதன் மீது வந்து தொழுவது, அதன் மீது நடப்பது, இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் செய்வது வந்து ஒரு மிக கண்டிக்கப்படக்கூடிய ஹதீஸ்களுக்கு மாற்றமான செயலை இவர்கள் வந்து செய்து கொண்டிருப்பதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இன்னொன்று, இந்த ஹதீஸ்லேயே நான் முத்தக்கி ஒன்று வருது, நான் வந்து சாஞ்சிருந்தேன் அந்த கபகு மேல வந்து நான் சாஞ்சிருந்தேன், அப்போ எப்போ சாய முடியும், தகமெட்டையா இருந்தா சாய முடியுமா, இவ கொஞ்சம் உயர்ந்தா இருந்தா சாய். இதுவே வந்து எங்களுக்கு தெரிய வருது ரசூல் சாஸ்திரம் காகத்திலேயே வந்து உயர்ந்தான கபகங்கள் எழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ்லேயே நாங்கள் வந்து தெரிந்து கொள்வோம். இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கின்ற பொழுது, அதாவது அந்த கபருக்கு வந்து சாஞ்சிருந்தாலே அது வேதனை கொடுக்கும் அந்த கபரை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு தெளிவா சலாச நாய் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஆகவே வந்து இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கின்ற பொழுது ஜியாரத்து ஒன்றது கூடும், அதே மாதிரி கபர்களை வேதனைப்படுத்தக்கூடாது, என்ன அவர்கள் வந்து ஒரு ஒளிமார்கள் வந்து ஹயாத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு அட்டாட்சியாக விலகி கொண்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பார்க்கிற அனைவருக்கும் நல்ல ஒரு இதாயத்தை கொடுத்து அனைவரும் மென்மேலும் சிறந்த முறையில் வாழ்வதற்கு அருள்புரிய வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன். ரமலான் மாதத்திலே பல்வேறு சம்பந்தப்பட்ட கருத்துக்களை இங்கே நாம் மார்க்க அறிஞர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இப்பொழுது ரமலானுடைய மாதமாக இருக்கின்றது. இன்ன அன்சன் அகுஃபி லைலத்தில் கதிர், லைலத்தில் கதிரையுடைய இந்த இரவான நேரத்திலே குரான் இந்த அருளப்பட்ட மாதத்திலே ஒற்றைப்படை இரவுகளில்தான் இந்த குரான் அருளப்பட்டதாக சொல்கின்றார்கள். குறிப்பாக நாம் 27 அன்று தான் இதை லைலத்தில் கதிராக நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இது சம்பந்தமாக ஒற்றைப்படை இரவுகள் எப்பொழுது 21, 23, 25, 27 என்ற அடிப்படையிலே நம்முடைய விவாதங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதை சம்பந்தமாக அஜரத் அவர்கள் விளக்கம் அளிக்க கேட்டுக்கொள்கிறேன். நல்ல கேள்வி, இதை நான் மேகை நாசர் சாப் கேட்டிருக்காங்க. லைலத்துல் கத்ர், இந்த இரவு வந்து புனிதனமான இரவு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஒரு சூரத்தை சூரத்துல் கத்ர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறங்கி கொண்டிருக்கிறான். அது வந்து இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹ்ர்னு சொல்றாங்க. இந்த லைலத்துல் கத்ர், கத்ருடைய இரவு, இது வந்து 1000 மாதங்களோடைய சிறந்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். இந்த இரவு எந்த இரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. இன்னொன்று, நாசர்பாய் சொன்னாங்க இந்த மாதிரி அல்லாஹ் வந்து வைகத்து கதவு வந்து குர்ஆன் வந்து இறக்கிங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் வந்து சில பேர் வந்து அது எப்படி அந்த நாள் தான் எப்படி இறக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ் வந்து வேற இடத்துல வந்து குர்ஆனில் கூறுகின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஜிலா ஃபீஹி குர்ஆன், ரமலான் மாதத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை இறக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ரமலான் மாதத்துக்கு எந்த நாள் குர்ஆனை வந்து அல்லாஹ் இறக்கினான்னு சொன்னால், அதுவும் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்கம் கொடுத்துட்டான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், அல்லாஹ் வந்து இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர் என்ற இரவில் இறக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கேள்வி வருது லைலத்துல் கத்ர் எந்த இரவு, 1000 மாதங்களோட சிறந்த இரவு எந்த இரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் வந்து எங்களுக்கு வந்து காமிக்குது எந்த இரவு வந்து லைலத்துல் கத்ர் என்று சொல்லி. இப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து நான் லைலத்துல் கத்ருடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் நான் வந்து இந்த நல்நேரத்தில் வந்து கூறணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், மன் சாம ரமலான ஈமானும் வஹ்தசாபன் குஃபிர லஹும் மா தக்கத்தம மின் ஸம்பி, யார் வந்து ரமலானுகளை நோன்பு வைக்கிறானோ, நன்மையை நாடி யார் வந்து சவா இந்த ரமலானுகளை நோன்பு வைக்கிறானோ,
ரசூசாசம் கூறினார், ஹுஃபிகலகு மா தக்கத்தமம் தம்பி, அல்லாஹ் வந்து அவனுடைய பாவங்கள் முன் பாவங்களை வந்து மன்னித்து விடுகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே அதிர்ஷ அதிசல தொடர்கிறது, ஒமன் காமா கைகத்தகு கதகு ஈமானும் உயர்த்தி சாவன், யார் வந்து கைகத்துக்கு கதகு என்ற இரவில் ஈமானுடையோ நன்மையை நாடியோ யார் வந்து இபாதத் செய்கின்றானோ அந்த இரவில், ஹுஃபிகலகு மா தக்கத்தமம் தம்பி, அல்லாஹ் வந்து அந்த மனிதருடைய முன் பாவங்களை மன்னித்து விடுகின்றான் என்று முஸ்லிம் ஷரீஃபு இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இப்போ தெரிஞ்சிச்சு கைகத்துல் கதகு வந்து சாதாரண இரவுக பெரிய இரவு, அந்த இரவு எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து எங்களுக்கு வருகின்றது. அப்போது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸா, இந்த ஹதீஸ் வந்து புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸு, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸை வந்து அறிவிக்கின்றார்கள். என்ன சொல்கிறாங்க, அண்ணா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், தஹரோ லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாகிர் மின் ரமலான், ரமலான் மாதத்தில் உள்ள கடைசி பத்து நாளில் ஒற்றைப்படை இரவில் நீங்கள் ரைகத்துல் கதவை தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் சாஸ்ரம் சொல்கிறாங்க. இதை வச்சுட்டு சில சுன்னத் ஜமாத்தை சுன்னத் ஜமாத் இல்லாமல் இருக்கக்கூடிய மாறுபட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தீங்களா ரசூல் சாஸ்ரம் சொல்லியிருக்காங்க கடைசி பத்து நாளில் அந்த ஐந்து வரக்கூடிய ஒற்றுப்படை இரவில் ரசூல் சாஸ்ரம் வந்து வைகத்துக்கு கதக தேடுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி 27ஆம் தேதியை வந்து பர்டிகுலராக சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி தான். அவங்க கேள்வி வந்து நாங்கள் குறை சொல்லவில்லை வந்து, ஏன்னா ரசூல் சாஸ்ரமுடைய இந்த ஹதீஸ் இருக்குதே அஞ்சு நாள் தான் வரணும் அப்படின்னு, ஆனால் நீங்கள் வந்து குறிப்பிட்டா வந்து 27ஆம் தேதினா வைகத்துக்கு கதக எப்படி சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்கான ஆதாரம் கூட நாங்கள் வந்து சுன்னத் ஜமாத்துக்காக அங்கே வந்து ஏதாவது செஞ்சாங்கன்னா ஆதாரம் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அது வந்து நல்லா விளங்கி கொள்ளணும். ஃபஸ்ட்டு ரசூலுல்லாஹி 27ஆம் தேதி சொல்லியிருக்காங்க இல்லையான்னு சொல்லிட்டு ஹதீஸ் காமிக்கும், நோன்பு 27, நோன்பு 27. அது வந்து இதோ வந்து இந்த ஹதீஸ் வந்து முஸ்லீம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து சமியா ஜில் இப்னு ஹுபேஷ் யகூரா, ஜில் இப்னு ஹுபேஷ் ரெண்டு பேர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, என்னுடைய சகோதரர் இப்னு மசூத் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா யகூல், அவங்க கூறுகிறார்கள் பற்றி வந்து இவங்க கேள்வி கேட்கும் போது என்ன சொல்றாங்க, அது வந்து ரமலானுடைய மாதத்துல தான் இருக்குதுங்க கைகத்துக்கு கதகு, அதுவும் வந்து அன்னஹா ஃபி அஷ்ரு அவாகிர், அது வந்து கடைசி பத்து நாள்ல தான் அது கைகத்துக்கு கதகு இருக்குது, அது வந்து 27ஆவது நோன்பு தான் கைகத்துக்கு கதகு, 27ஆவது நாள் தான் கைகத்துக்கு கதகுன்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸை வந்து சொல்லலாம். தெளிவா இந்த ஹதீஸை வந்து சொல்லுங்க.